அட தீபாவளி வரப்போகுது, அப்புறம் என்னங்க தீபாவளினா பட்டாசா வெடிக்கும், இனி இங்க விளம்பரமா ஒழிக்கும். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க விளம்பரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, விளம்பரம் பண்ணுங்க. இது தீபாவளி இல்லையா, லோ காஸ்ட் ப்ரைஸ்ல ஆஃபரை அள்ளி செல்லுங்க. வணக்கம் அப்டேட்ச்சினா நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் வாரிசுக்கான ஒரு அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நமக்கு மெசேஜும் பண்ணிகிட்ருக்காங்க, சில சில டவுட்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ அதிக பேர் அதிகமாக கேட்குற ஒரே ஒரு கேள்வி அது மட்டும்தான், தீபாவளிக்கு பஸ் சிங்கிள் வரப்போது நம்ம எப்போவோ சொல்லியாச்சு. அந்த பஸ் சிங்கிள் இப்போ ரீசெண்ட் டைமில் இன்னொரு ஒரு சோர்ஸ் மூலயமா டீசரும் டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் அதிகபட்சமாக சாங் தான் வருமோ அப்படின்ற எதிர்பார்ப்பில் நாம் இருக்கிறதுனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளி வரும்னு மைண்ட் செட்டாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது தீபாவளி 24ஆம் தேதி, அப்போது அதுக்கான முன்கூட்டின அறிவிப்பு எப்போ வரும், அதாவது படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட், அதுதான் நான் ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இருந்தாலும் கன்ஃபார்மாக இப்போது ஒரு வெப்சைட்லேயே ஷேர் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு சைடு ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கல் தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23ஆம் தேதி சிங்கிள் வரப்போகுது, அதாவது எல்லாரும் தீபாவளி சாங் வரப்போகுது பஸ் சிங்கிள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொன்னேன் தீபாவளினா தீபாவளி வராது, 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பஸ் சிங்கிள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், ரொம்ப நாள் ஆயிருக்கும். என்னன்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் அந்த ஆர்டிக்கல்லையும் சொல்லியிருக்காங்க, 23ஆம் தேதி பாடல் பஸ் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான முன்கூட்டின அறிவிப்பு வந்து எப்போ வரும் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க, அது கூட நாம் சொன்னதாங்க. இருந்தாலும் ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கலில் தெலுங்கு சைடு அவங்க சோர்ஸ் மூலயமா விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாம் சொன்னது எப்போவோ இவங்க இப்போ தான் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இங்கே தெரிவிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவும். ஸோ 21 இல்லைனா 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பாடல் வரத்துக்கு 2 நாட்களுக்கு முன்ன நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம், இல்லை 3 நாளுக்கு முன்ன எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்ஸ்டாவில் எத்தனை பேர் எத்தனை முறை கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணதும் சேம் பதில், நம்ம வீடியோவில் சொன்ன பதிலும் இதுதான். இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. என்ன அப்படின்னா நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, வாரிசுக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ்க்கான பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டுருக்கு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ஸோ ப்ரொடியூசர் வந்து எதிர்பார்க்குற ப்ரைஸ் யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால அது முடிஞ்சதும் கண்டிப்பாக நமக்கு பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கான், ஒரு டீம் கிட்ட மீட்டிங் போயிட்டுருக்கான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் தமிழ்நாடுக்காக. ப்ரொடியூசர் எதிர்பார்த்த மாதிரி அந்த மீட்டிங்கில் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அவங்க வாங்கிட்டா இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வாரிஸ்க்கான ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுறாங்களாம். இதுதான் நான் கேள்விப்பட்ட சுவாரஸ்யமான தகவல், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். துணிவு வந்து 12ஆம் தேதி லாக் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போது வாரிஸ்க்கு இன்னைக்கு லாக் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 11 இல்லைன்னா 18 தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வாரிசு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகளும் இருந்துட்டு இருக்கான், அதையும் நாம் இங்கே சொல்லிடலாம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மற்ற சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் இவ்வளோ பிகைந்த ஒர்க்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. இப்படி தீபாவளிக்குன்னா அப்டேட் வரும், பாட் அப்டேட் வரும், டீசர் அப்டேட் வரும், இது மாதிரி ரிலீஸ் டேட் வரும், படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கூட சொல்லியிருப்பாங்க. பிகைனில் என்னென்ன நடக்குதுன்னு முதற்கொண்டு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை, எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கோங்க. டாடா, பாய் பாய்.